அன்புறுவர்களுக்கு அன்பான வணக்கம் நான் பிரியங்கன் ஐந்து நேரத்தில் உங்களோடு சில விடயங்களை பயன் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நமது நாட்டினுடைய கொரோனா நோய் நிலைமை மிகவும் அபாயகரமான ஒரு நிலை காணப்படுகிறது நிச்சயமாக நமது நாட்டிலே முன்ன போதும் இல்லாத அளவுக்கு நமது நாட்டிலே கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக ஆயிரத்துக்கு அதிகமான நோயாளர்கள் இனங்காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கொரோனா நோய் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் போன்று மரண விகாசாரம் அதிகரித்திருக்கிறது அதாவது நேற்றைய தினம் மாத்திரம் பதினோரு பேர் கொரோனா நோய் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் நமது நாட்டிலே கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் அதில் அறுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் கொரோனாவினுடைய தாண்டவத்தால் மரணமடைந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நாட்டினுடைய பொறுப்பு வாய்ந்த பிரஜைகள் என்கின்ற அடிப்படையில் அரசினுடைய கட்டுப்பாட்டு விதிகளை ஏற்று நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நிச்சயமாக நம்மை மாத்திரமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே அனாவசியமான முறையில் வீதிகளில் நடமாடுவதை தவிர்த்துக்கொள்வோம் அனாவசியமான பயணங்களையும் தவிர்த்து கொள்வோம் ஏழுமானவரை சுகாதார விதிமுறைகளை பேணிக் கொள்ளுவோம் சன நடம் சன நடமாட்டம் அதிகமாக உள்ள பிரதேசங்களுக்கு செல்லுவதை தவிர்த்துக் கொள்வோம் நிச்சயமாக கொரோனா என்பது ஒரு உயிர்கொள்ளி நோய் அது நம்மை மட்டும் பாதிப்பதில்லை நிச்சயமாக நமக்கு வந்தால் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த நோய் வரப்போகிறது ஆகவே நாம் ஒருவர் பாதிக்கப்பட போவதல்ல நாம் சார்ந்த சமூகத்தையும் ஒரு முடக்க அல்லது தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மால் தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக நாம் மிகவும் அவதானமாக இருந்து நமது நாட்டிலிருந்து கொரோனா நோய் தொற்றை இல்லாது செய்வதற்காக நாம் அனைவரும் அரசினுடைய கட்டுப்பாட்டு விதைகள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இயலமானவரை வீட்டிலிருந்து புறப்படுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைப்பிடியுங்கள் வீட்டிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முகக்கவசம் அணிந்து வீட்டிலிருந்து புறப்படுங்கள் சன நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற பிரதேசங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒருவருடன் பேசுகின்ற போது இரண்டு மீட்டர் இடைவெளியை பேணிக் கொள்ளுங்கள் அதே போன்று நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் உங்களுடைய கை கால் முகம் போன்ற உறுப்புகளை நன்றாக சவக்காரமிட்டு சுத்தமான முறையில் கழுவிய பின்னர் உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள் அனாவசியமாக கண் மூக்கு வாய் போன்ற பகுதிகளை தொடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஏழுமானவரை கொரோனா நோயானது மூலமாக காவுவதை தடுப்பதற்காக நீங்களும் எமது அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதனூடாக நமது நாட்டிலிருந்து நிச்சயமாக கொரோனா தொற்றினை இல்லாத செய்துவிட முடியும் ஒரு ஆரோக்கியமான கொரோனா தொற்றில்லாத ஒரு நாடாக இலங்கையை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் அன்னை காலமாக அந்த கொரோனா நோயினுடைய பாதிப்பு நமது நாட்டில் அதிகரித்திருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நினைக்கிறேன் ஆகவே நமது நாட்டிலும் அதிகமான பிரதேசங்கள் நாளுக்கு நாள் முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக திருகோணமலை திருகோணமலையுடைய பல பகுதிகள் முறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்வோம் நம்முடைய உறவுகளின் பாதுகாப்புக்காக நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் இலகுவாக நோய் தொற்றுக்குள்ளாக வயோதிபர்கள் நிரந்தர நோயாளிகள் இவ்வாறானவர்களுக்கு விரைவாக நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உங்களையும் பாதுகாத்து உங்கள் சார்ந்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக நிச்சயமாக நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆகவே அனாவசியமான பயணங்களையும் மக்கள் கூடுகின்ற இடங்களுக்கு செல்வதையும் தவிர்த்து கொள்வோம் கொரோனா ஆற்ற தேசமாக நமது தேசத்தை மாற்ற நாம் அனைவரும் பங்காற்றுவோம் நன்றி வணக்கம்